சாரி பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் ஃப்ரேம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு செட் பண்ணி உட்காந்துட்டேன். ஓகே, ஹீட் ஆஃப் த ஹேட்டர்ஸ், அதாவது வந்து ஹேட்டர்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து பேஷனட்டாக பண்ணுறப்பவும் சரி, நம்ம ஆசைப்படி நம்ம வந்து பண்ணுறப்பவும் சரி, அதை இன்டெரக்டாக வந்து வழிமறிச்சு நின்று நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லலாம். சொல்லப்போனால் இன்டெரக்டாக நம்மளை வந்து லவ் பண்ணுறவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, போகிற போக்கில் உங்களை வந்து சில நேரம் ஸ்கிப் பண்ண மறந்துட்டு உங்களை வந்து நெகட்டிவிட்டியில் வந்து டிப் பண்ணி விட்டு போயிடுவாங்க. நம்ம அந்த இடத்துல வந்து உடஞ்சி விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இருந்தது தான். ஆனால் அதில் டிப் பண்ணும்போது நம்ம இதுவும் ஆகாமல் நம்ம மீண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு நாள் நம்மளை வந்து கண்டிப்பாக பிடிச்சிரும். நமக்கான முயற்சியும் அதை நோக்கி மட்டுமே தான் இருந்துக்கிட்டே இருக்கும். இது எப்படி எனக்கு தோணுச்சு அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, என் வீடியோ வந்து ஒருத்தவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு என்ன இதுக்கு நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிகாஸ் அவங்க வந்து என்னோடய வீடியோ பார்க்கலை, ஒரு நிமிஷம் அதை டச் பண்ணி என்னென்னு கூட கேட்கலை, பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணவும் பிடிக்கலை. ஆனால் அனுப்பினவங்க மேலே என்ன காண்டு அப்படின்னு எனக்கு தெரில. அதான் பிடிக்காது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எதுக்காக வேணால் இருக்கலாம் இல்லையா. அதில் இதுவும் ஒன்று, யார் மூலியமாக போகுதோ அதுவும் கூட பிடிக்காமல் போகலாம் இல்லையா. அந்த மாதிரி அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் அதை வந்து ஒரு பேடாக கமெண்ட் பண்ணி என்ன இதுக்காக நான் வந்து பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லா விதமான ஹேட்டர்ஸையும் நம்மளால் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடவே முடியாது. நம்மளை வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு அவங்க நம்ம மேலே தூக்கி வீசுகிற கல்கள்லாம் நம்ம கோரிக்கை எடுத்து வந்து வீடு கூட கட்டலாம் அவங்க முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஒரு விஷயம், நம்மளை எப்பவுமே ஹேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே ஹேட் பண்ணுறவங்க நம்ம விஷயத்தை வந்து பார்க்காம அதை கூட வந்து நம்மளை விமர்சனம் பண்ணுறவங்கள வந்து நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறது அற்பமான ஒரு தப்புன்னு நான் சொல்லுவேன். ஆனால் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது அப்படின்றத மறந்துட்டு நம்ம அவங்க பண்ண கமெண்ட்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருந்தோம்னா இட் வில் பி மூவிங் ஆன், அது பண்ணவே முடியாது, நம்மளால் அதை தாண்டி போகவே முடியாது. நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும், மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்கிறது எல்லாமே வந்து ஒப்பீனியன் தான், ஓகேவா. அது வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, இட்ஸ் நாட் அ ஃபைனல் ரிவ்யூ ஆன் யூ, அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஒப்பீனியன் சொல்கிறவங்க, கருத்துக்கள் சொல்கிறவங்க, அவங்களும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சொல்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு சஜஷனாக இருக்கட்டும், எப்பவுமே வந்து டெசிஷன்ற ரேஞ்சில் வந்து அதை எடுத்து போய் சொல்லாதீங்க. உங்கள் கருத்துக்களை வந்து மற்றவங்களுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணாதீங்க. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, செவிகளில் போட்டு வைங்க, அவங்களோட செங்குருதியில் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நினைக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே திறமையை வச்சுக்கிட்டு தோற்று போயிட்டு திரும்பியும் வந்து ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. இது திறமையே இல்லைடா அப்படின்னு சொல்லி உதறி தள்ளினவங்க முன்னாடி இதுவும் ஒரு திறமை தான். இதை நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போகிறேன், நான் இதுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போனவங்களும் இருக்காங்க. அப்படி பார்த்தா ஒரு விஷயம் கடைசியில் புரியுது என்னன்னா, இங்கே எல்லாருமே நமக்கான ஆடியன்ஸ் கிடையாது, அதே மாதிரி இங்கே எல்லாருமே நமக்கான ஜட்ஜஸும் கிடையாது, நம்மளை வந்து டிசைட் பண்ணுறதுக்கோ சொல்கிறதுக்கோ. ஸோ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தேடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், நமக்கான ஒரு விஷன், நமக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, அதேக்கான மக்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைப்பாங்க. ஸோ கீப் ட்ரைங், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் செஞ்சுட்டே இருங்க. யார் சொன்னாலும் அதை வாசலில் வச்ச பொக்கே மாதிரி தான், வேணா தாண்டி போங்க, இல்லை வேணாம்னா தூக்கி வச்சுட்டு போங்க, இல்லை எடுத்துக்கிட்டு போகிறதுனாலும் ஓகே. ஸோ நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ட்ரை டு சாட்டிஸ்ஃபை தெம் இன் தேர் நாட்ச், அதில் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை நோவே தேர் நாட் கெட்டிங் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா வந்து ஜஸ்ட் இக்னோர் தெம், அந்த இடத்துலேயே வந்து அவங்களையும் வந்து விட்டுருங்க, வேற ஒரு ஆளை பார்த்து அவங்களோட இதை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். ஹேட்டர்ஸ் ஆர் குட் ஹேட்டர்ஸ் அப்படின்னா வந்து பிரச்சனையே இல்லை, பட் ஆல்வேஸ் தேர் அ ஹேட்டர், எவ்ரி டைம் தேர் அ ஹேட்டர் அப்படின்ற பட்சத்தில் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை நண்பா.